ஹாய், நான் இன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு காமிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு நினைக்கிறேன். சிக்கன் பிரியாணி வந்து நாங்கள் வந்து எங்கள் சைடில் வந்து பாஸ்மதி ரைஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், சீரக சம்பா அரிசி தான். இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு வந்து ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும். பாஸ்மதிக்குனா ஒன்றரை பங்கு, அது பாஸ்மதி ரைஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒன்றரை பங்கு தண்ணி. அந்த நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லிடுறேன். அரிசி எடுக்க போகிறேன். சிக்கன் முக்கால் கிலோ வாங்கியிருக்கு. வெங்காயம் ரெண்டு வெங்காயம், தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு இடித்தது, இந்த உரலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருக்குது, இடித்ததும் இருக்குது. இடித்தது போடும்போது அது அதனுடைய பிரியாணியுடைய வாசமே இதில் தான் ரொம்ப கூடும், எக்ஸலண்ட்டாக கூடும். ரெண்டு பச்சை மிளகா, பச்சை மிளகா தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, ஏலக்காய் ரெண்டு, ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, அன்னாசிப்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த கலவை, இந்த பிரிஞ்சி இலை, அதே மாதிரி இன்னொரு இது வந்து அன்னாசிப்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதை வந்து இன்னைக்கு நான் பிரியாணி பவுடருக்கு வந்து நான் கடையில எல்லாம் வாங்க மாட்டேன். நான் ஏற்கனவே மட்டன் பிரியாணிக்கு வந்து நான் எடுத்து காமிச்சிருக்கேன். இதை வந்து ஒரு இதையே ஒரு மூணு மடங்கு சேர்த்து போட்டு மூணு தடவை பிரியாணிக்கு நீங்கள் பவுடர் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா. இது வந்து ஒரு தடவைக்கு போடலாம், ஒரு தடவைக்கு போடலாம். இதை இப்போ பவுடர் அடிச்சுட்டு வந்து அது போக இதெல்லாம், ஆமாம், இது வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், தேங்காய்பால், தேங்காய்பால், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், இதையெல்லாம் இப்போ புதினா கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி, எண்ணெய், நெய், இதுதான் இதுக்கு வேணுங்கிற இன்கிரீடியன்ட்ஸ். இஞ்சியும் பூண்டும் இடிச்சு வச்சேன்னு சொன்னீங்களே, எப்படி இடிச்சிங்க? இந்த உரல்ல போட்டு இடிச்சேன். நம்ம உங்களுக்கு இடிக்கணும், ஆனால் வந்து உரல் இல்லை. இப்போ ஃபாரினில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கே போவாங்க? இதை என்ன பண்ணும், முழுசாக வச்சுட்டு மிக்சியில் வந்து இந்த விப்பில் போட்டு ஒரு ஒரு சுற்று அப்படி போட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து அப்படியே அரையாமல் அரைபடாமல் சிதைச்சி இருக்கிறது இருக்கும். அதை போட்டிங்கன்னா அந்த வாசம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சாச்சுல, இப்போ இதை பவுடர் பண்ணணும், இதை பவுடர் பண்ணிட்டு வரேன். இனி வந்து பிரியாணி 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது வந்து ஈஸியாக எல்லாரும் குக் பண்ண, எல்லாரும் குக் பண்ண, பேச்சுலர் குக் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போய் தனியாக அந்த பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து ஈஸியாக செய்யும். இது மட்டன் பிரியாணி ஈஸி தான். இது இது தேங்காய் பால், தேங்காய் பால் ஒரு கப், ஒரு கப் எடுத்திருக்கேன். நம்ம இதெல்லாம் வந்து தண்ணியோட அளந்து தான் போடணும். இது இது தனி அளவு, அது தனி அளவு கிடையாது. தண்ணியும் தேங்காய் பால், தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்ந்து இது இப்போ 3 டம்ளர் நான் எடுக்கிறேன் அப்படின்னா 6 டம்ளர் தண்ணி, அதுதான், அது தேங்காய் பால் சேர்த்து தான். சரி, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த பொல பொலங்கிறது வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரியாணி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிட்டா நம்ம எவ்வளவு இன்கிரீடியன்ஸும் போட்டாலும் இந்த டேஸ்ட் அடிபட்டு போயிடும். பொல பொலன்னு இருக்கணும், பொல பொலன்னு. அதுக்காக வந்து விரைச்சிக்கிட்டு அரிசி மாதிரியும் வச்சிடாதீங்க. இன்னைக்கு நான் செய்கிறத நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும். ஆனால் ரொம்ப ஈஸி தான். நம்ம நெய் இதெல்லாம், நெய், எண்ணெய் இதெல்லாம் போட்டு செய்யும்போது டேஸ்ட் இல்லாமல் இருக்காது, கட்டாயம் நல்லாயிருக்கும். சரியா, காரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிற வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா கலர் வந்து இது கலர் கொடுக்கக்கூடியது, பிரியாணிக்கு கலர் கொடுக்கக்கூடியது இதுவும் தக்காளி, இதுதான் கலர் கொடுக்கக்கூடியது. சில பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல கோல்டன் கலரில் பிரியாணி இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு ஒயிட் பேஸில் இருந்தால் பிடிக்கும். இதை வந்து நான் இப்போ பவுடர் பண்ணிட்டு வரேன். இதை பவுடர் ஆக்கிட்டேன். வேணும்னா நீங்கள் இதையும் கூட மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிடலாம். ஏன்னா சிலருக்கு வந்து இந்த இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிருவோம். நெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெய் ரொம்ப தாராளமாக போட விருப்பம் இல்லாதவங்க சிம்மில் வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. இதில் இதில் வைப்பா, எண்ணெயே நிறையா போட்டுக்கோங்க. இது இங்கே இருக்கு பார்த்து. நான் இந்த எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போடுறேன். பிரிஞ்சி இலை இதை போட்டுட்டு இது ஏன் முதல்ல போடணும் அப்படின்னா அந்த ஆயிலில் வந்து அந்த ஃப்ளேவர் இறங்கணும். இந்த இஞ்சி போட்டு இடிச்சதை போட்டுருக்கீங்க, போட்டிருக்கேன். இந்த இடிச்சு இது தாளிக்கும் போதே அந்த வாசம் இப்பயே அந்த பிரியாணி வாசம் இப்பயே வர ஆரம்பிச்சிடும். இதை போட்டுட்டு இப்போ வெங்காயத்தை போட்டாச்சு. பச்சை மிளகா போடணும்,
பச்சை மிளகாய் நான் ஒன்று தான் போட்டிருக்கேன், போதும். அவ்வளவு காரம் வந்து பிள்ளைகள்லாம் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு ரொம்ப காரத்தை சாப்பிட்டு இருக்க வேண்டாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு நம்ம இடித்து போட்டதுனால இது பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டால் வேண்டாம்னு நினைக்கிறவங்க போடாமல் கூட இருந்துடலாம். ஏன்னா நம்ம தேவையான அளவு அந்த இஞ்சி பூண்டு இடித்து போட்டிருக்கோம். ஆனால் இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வரணும், சிக்கனுக்கு கட்டாயம் அது இருக்கணும். இடித்து போட்டாலும் சரி தான், பேஸ்ட்டாக போட்டாலும் சரி தான். இது ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் இல்லை, இல்லை ரோஸ்ட் ஆகணுங்கிறது கிடையாது. இந்த கலர் மாறி வருது பார்த்திங்கன்னா, இதில் இந்நேரம் தக்காளி போட்டு ஒரு தக்காளி பழம் தானே இது, ஒரு தக்காளி பழம். நம்ம இனிமேல் தான் காரத்துக்கு சில்லி பவுடர் போட போகிறோம். அந்த காலர் அந்த காரப்பொடி வந்து உங்களுக்கு பிரியாணியோடைய கலரையும் கூட்டி கொடுக்கணும். அதனால் காரமும் இருக்கணும், கலரும் இருக்கணும். பிரியாணிக்கு ரெண்டு மூணு பச்சை மிளகா போடணும்னால அது அவங்கவுங்க விருப்பம்தான். இங்கே என் பேத்திக்கெலாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் சில்லி பவுட்ரு காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஜாஸ்தி ஆக்கிட்டு பச்சை மிளகாய் குறைச்சிருவேன். நான் இந்த பவுடர் பண்ணி பவுடர் போட்டேன், பவுடர் பண்ணதை வந்து நான் கொடுத்த அளவு அவ்வளோத்தையும் போட்டேன் நான். அது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரும், டேபிள் ஸ்பூன் கிடையாது டீஸ்பூன். இப்போ சிக்கனை போட்டுருவோம். சிக்கன் தான் நல்ல பெரிய பீஸாக மட்டன் இது கிடைக்கும் உங்களுக்கு. பெரிய பீஸாக மட்டன் கிடைக்கும், நல்ல அந்த பாய் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த அரிசியும் அந்த கறி பீஸ் பெருசாக இருக்கிறதும் நல்லாயிருக்கும். இதுக்கு தகுந்த உப்பை போட்டு, இதுக்கு வேணுங்கிற உப்பு போடுங்க, அப்புறம் ரைஸ் போட்டால் கூட அது தனியாக உப்பு போட்டுக்கலாம். இந்த மல்லி புதினா வந்து நம்ம வெந்த பிறகு அந்நேரம் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் போட வேண்டாமா? வேணால் கொஞ்சம் போடலாம். நான் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி போட்டோம்னா போட்டுடலாம். முழுசாக தானே போடுறோன்னு நினச்சேன், சரி கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ரைஸ் போட்டால் அப்புறம் போடுவோம். பாஸ்மதி ரைஸ் குக் பண்ணுறவங்க வந்து ஒன்றரை பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இதுக்கு வந்து இந்த தேங்காய் பால் நம்ம எடுத்துருக்கிறத வந்து கொஞ்சோண்டு ஊற்றி, இல்லை தண்ணி ஊற்றி போட்டுடலாமா? இது வந்து சிக்கனுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றுங்க. இது எவ்வளவு வச்சுருக்கோம் ஊற்றிருக்கோம், இது வந்து ஒரு அரை டம்ளர் கணக்கு இருக்கும். இதில் வெந்துடும் சிக்கன் வெந்துடும், அதுக்கு பிறகு நம்ம கணக்கு பார்த்துக்கிடுவோம். நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு. நான் இப்போ அரிசியை கழனி பறிஞ்சு இது பண்ணுறேன். சிக்கன் வேணும் இருக்குது. மூணு டம்ளர் அரிசி, ரெண்டு டம்ளர் போட்டுட்டேன், இப்போ மூணாவது டம்ளர். இப்போ நம்ம அரை டம்ளர் காணோம் தண்ணி ஊற்றிருக்கோம். அரை டம்ளர் காணோம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காணோங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அரை டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இதெல்லாம் வந்து பழமையான தமிழ் சொல், பேச்சு தமிழ். மூணு டம்ளர் எடுத்துருக்கேன் அப்படின்னு, மூணு டம்ளர் எடுத்துருக்கேன். இதை நான் கழுவி கொண்டு வரேன். சிக்கன் வெந்துருச்சா பார்ப்போம். வெந்துருச்சு. இதில் இப்போ தண்ணி இருக்குது, தண்ணி இருக்கா? நல்லா ஒரு நம்ம ஊற்றுறது கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும். ஒரு 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 காட்டம்பர் தண்ணி தான் நான் ஊற்றுனேன். இந்த சிக்கன்லேருந்து இது வெந்து வர்ற தண்ணி வந்து சேர்ந்து இப்போ ஒரு முக்காட்டம்பர் தண்ணி இருக்குது. நான் இதில் அஞ்சு டம்பர் தண்ணி வச்சுருக்கேன், இதில் ஒரு டம்பர் தேங்காய் பால் இருக்குது. இப்போ நம்ம வந்து தண்ணியை வத்தடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப நேரம் ஆகும். நம்ம இதில் அரிசியை போட்டுருவோம். இப்போ அரிசியை போட்டு அது கணக்காக இது வந்து நான் முக்காட்டம்பர் தண்ணி நான் கணக்கு வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் உங்களுக்கு தண்ணி அளந்து ஊற்றுறேன்.
இப்போ வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி நான் ஊத்தணும். அரிசி போட்டுருக்கேன். இது 10 நிமிஷம் அரிசி தண்ணியில் ஊறி இருக்கு, அதனால் நல்லா பொருந்தி வரும். முதல்ல உப்பு போட்டுக்கிறேன், அரிசிக்கு வேணுங்கிற உப்பு, 3 டம்ளர் அரிசிங்கிறதுனால அதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டிருக்கோம், அரிசிக்கு உப்பு போட்டாச்சு. எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு புழியுங்க. தேங்காய் பால் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால், 3/4 டம்ளர் தான் தேங்காய் பால் இருக்குது. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிற மாதிரி அர்த்தம். சரியா? அதனால் இப்போ இதை இதில் 1 டம்ளர் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 2/2 டம்ளர் எடுத்துருவாங்க, நான் ஊற்றுறேன். 3/4 5/2 பாதிதான் 6 போதும். ஏன் இவ்வளவு கரெக்ட் அப்படின்னா, பிரியாணிங்கிறதே போல போலான் இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பிரியாணி வந்து நம்ம இவ்வளோ ஜாமான் போட்டு பிரியாணியை வைக்கும்போது அந்த ஜாமானோட டேஸ்டெல்லாம் நல்லா வரும். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிடும், கொட்டையெல்லாம் நீக்கிட்டு புழிஞ்சிடும். கேமராமேன் வீட்டில் வந்து எலுமிச்சம்பழம் புழிகிற இதை காணோம், நீங்கள் அதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழம் இப்போ நான் காமிச்ச சைஸுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் நல்லாயிருக்கும், கரெக்டு புளிப்பில் இருக்கும். இப்போ வந்து மேலாப்பில் வந்து இந்த புதினா இதை போடுறது வந்து வாசனையை தூக்கி காட்டும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஏன் ஆண்டி மல்லித்தூள்லாம் போடலையான்னு கேட்கலாம். மல்லித்தூள் போடாத நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நல்லா வந்து இந்த இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு வெறுமனா அது பொருந்தி வரும்போது அந்நேரம் போட்டுக்கிடுவோம். மேக்ஸிமம் 10 நிமிஷம் ஆகும், 10 மினிட்ஸ் ஆகும், 10 நிமிஷம் ஆகும். பிரியாணி இப்போ 10 மினிட்ஸ் வந்து இதில் ஓப்பன் இதில் வெந்துருச்சு, வெயிட் போடாமல் வச்சு, வெயிட் போடாமல் போட்டாச்சு. இப்போ வெயிட் போட்டோம்னா தம் கட்டின மாதிரி இன்னும் ஒரு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட போகிறீங்க? ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் தம்மில் இருந்து நான் ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ தான் எடுத்திருக்கேன் பிரியாணி வந்து நல்லா ஒன்றுவோர கீழே மேலே வந்து பொல பொலன்னு சூப்பராக இருக்குது. இதை வந்து நீ ரைத்தாவோட பரிமாறி சிக்கன் சாப்ஸு, பெப்பர் சிக்கன், சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் கோலா அதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பி சர்வ் பண்ணிடலாமா? அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி, ராய்த்தா வச்சுருக்கிறேன். நீங்கள் பெப்பர் சிக்கன் வைங்க, சிக்கன் சாப்ஸ் வைங்க, சால்னா குழம்பு இதுக்கு எடுக்காது. சாப்ஸு, பெப்பர் சிக்கன், சிக்கன் ரோஸ்ட்டு, கோழா உருண்டை இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. உங்கள் அம்மா வந்தாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு நான் செஞ்சுமானு செஞ்சு காமிங்க, அம்மா சாப்பிடுவாங்க. என் பிள்ளை என்னை விட நல்லா பண்ணுதுன்னு அவங்க நல்லா பண்ணால் கூட சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. பண்ணி சாப்பிட்டு ஆண்டிக்கு வந்து ஃபீட்பேக் அனுப்புங்க.